ஹாய், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு, நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நான் உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தியாச்சு, எண்ணெய் காயிட்டும். நான் இந்த டம்ளரில் 1¼ டம்ளர் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கண்ணாடி டம்ளரில் 1¼ டம்ளர் சீரக சம்பா. ஒன்றுக்கு இதில் 1.5 தான். நார்மலாக பச்சரிசினா 1:2, சீரக சம்பானா 1:1 இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். லவங்கப்பூ ஒரு 8 பூ எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 3, பிரிஞ்சி இலை 2. இது வந்து காட்டு லவங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும், அதுக்காக அது ஒன்று போட்டிருக்கேன். வேணால் போட்டுக்குங்க, இல்லைனா வேண்டாம். பட்டை 2, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நீட் நீட்டாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு, நான் மிளகாத்தூள் சேர்த்த போகிறது இல்லை, அதனால் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த லவங்கப்பூவு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்தியாச்சு. நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறிட்டுருக்கு, ஓரளவு கலர் மாறிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இதில் புதினா சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய தக்காளி, ஒரு 3 தக்காளி. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ பிரியாணி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்துல, ஒன்லி பிரியாணி மசாலாத்தூள் மட்டும். இந்த இஞ்சி பூண்டும் மசால் பொடியும் நல்லா வணங்கட்டும், அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்து. இஞ்சி பூண்டு கரம் மசாலாவும் நல்லா, பிரியாணி மசாலாவும் நல்லா வணங்கிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நான் மஷ்ரூம்க்கு இப்போ செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்தலைன்னா நீங்கள் சரியாப்படும் நினைக்கிறேன். இப்போது நான் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வணங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். மஷ்ரூம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக. நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்துல, காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் கொஞ்சம் கலருக்காகவும் மஞ்சாத்தூள் சேர்த்துல. நான் கலர் பொடி யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்காக. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான்
நான் இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அரிசி சீரக சம்பா சேர்த்துருக்கேன். 1.25க்கு 2.5 டம்ளர் அளவு, பட் நான் 2 தான் சேர்த்துறேன், 1/2 டம்ளர் கம்மியாக சேர்த்துறேன். பாருங்கள், அப்போ 1 டம்ளர், இப்போ 1 டம்ளர், 2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துறேன். இது நல்லா கொதி வரட்டும், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, இப்போ நான் அரிசியை சேர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள், தண்ணி வடித்து அரிசி வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்காதீங்க, சீரக சம்பா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது. அவ்வளோ, குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீரக சம்பா வந்து குழையக்கூடாது, பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த குக்கர்லேயே நீங்கள் மூடி அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூடாக தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.